இப்போ பார்க்குற பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i20 2011 மாடலுங்க, டீசல் வெஹிக்கிளுங்க. இப்போ நம்ம பார்க்குற ரெண்டு பேரும் ஹுண்டாய் கெட்ஸுங்க. இது 2008 மாடல், சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க. இது ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க வரும். இது நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸுங்க. இது மாடல் பார்த்தீங்கன்னா 2014 மாடல், ஹோண்டா அமேஸ் பெட்ரோல் வெஹிக்கிளுங்க. இது நம்ம இப்போ பார்க்குற ரெண்டு பேரும் ரன் அவுட் கேப்சருங்க. டஸ்டோட சேம் இது அங்கே வரும். இது உங்களுக்கு 110 PS வந்துடும். டஸ்டோட சேம் எல்லாமே அதாங்க. பாடி டைப் பண்ணிட்டுருந்தாங்க வேறு. ரன் அவுட் கேப்சருங்க 2007 மாடலுங்க. இது உங்களுக்கு கிலோமீட்டர் ஆனால் பார்த்தீங்கன்னா 80,000 km ஓடி இருக்குங்க. இது 2007 செகண்ட் ஓனரில் இருக்குங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு லைவில் இருக்குங்க. இன்சூரன்ஸ் வந்து 1 வருஷத்துக்கு ஃபுல்லாக இருக்குங்க. இது ஷிஃப்ட் டிசைடுங்க. 2009 மாடல் PDIங்க, டீசல் வெஹிக்கிள் வந்துடும். இது உங்களுக்கு ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க. ஷிஃப்ட் டிசைடில் 2009 வந்து சிங்கிள் ஓனரில் வண்டியே இல்லைங்க. இப்போ நம்ம பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோங்க. 2008 மாடல், 2.6 CRDI இன்ஜின் வந்துடுங்க. இது உங்களுக்கு செகண்ட் ஓனரில் இருக்குங்க. இது உங்களுக்கு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் DN37 தாங்க. இப்போ நம்ம பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா சூப்பர்புங்க, சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க. இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட வந்து டாப் அண்ட் மாடல் சன்ரூஃபோட வந்துடும். 2015 ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஷோரூம் எங்க இருக்கு, எங்க லொகேஷன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறீங்களா? கண்டிப்பா. நம்ம ஆஃபீஸ் நேம் வந்து சிட்டி கார்ட்ஸ்ங்க. நம்ம ஆஃபீஸ் வந்து டுவர்ட்ஸ் ஆம்னிபஸ் சென்டர், டுவர்ட்ஸ் சக்திபர் ரோட்ல லெஃப்ட் சைட்ல இருக்குங்க. ஆம்னிபஸ் வந்து உங்களுக்கு ஒரு 300 meters தாங்க நம்ம ஆஃபீஸ். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சிட்டி கார்ட்ஸ் இருக்குங்க. நான் இப்ப நம்ம இந்த செக்மெண்ட்ல என்னென்ன பிரைஸ்ல எல்லாம் இருக்குங்க? நம்மள்ட்ட இப்ப கார்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ஆகிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 1 lakh இருந்து நம்மள்ட்ட 1 lakh இருந்து இருக்கு. ஓகே, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங்ஸ் எல்லாமே அவைலபிள், ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். 1 lakh இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பாக்குறோம்னா ஹுண்டாய் i20 2011 மாடலுங்க, டீசல் வெஹிக்கிளுங்க. இது உங்களுக்கு கிலோமீட்டர் ரன் ஆகி பார்த்தீங்கன்னா 1 lakh 10,000 km ரன் ஆயிருக்குங்க. இது உங்களுக்கு ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனரில் இருக்குங்க. இது உங்களுக்கு டீசல் வெஹிக்கிளுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிலே 20+ கிடைக்குங்க. இது உங்களுக்கு கஸ்டமர் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3 lakh 20,000 தாங்க கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ப்ரைஸுங்க. இது ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங்லேயே வாங்கிக்கலாங்க. 2 lakh ரூபாயிலிருந்து 2,30,000 ரூபாய் வரை ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாங்க. 3,20,000 ரூபாய் கோட் பண்ணுறாங்க, நெகோசியபிள் ப்ரைஸுங்க. இப்போ நம்ம பார்க்குற ரெண்டு பேரும் ஹுண்டாய் கெட்ஸுங்க. இது 2008 மாடல், சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க. இது ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க வரும். இது உங்களுக்கு டீசல் வண்டிங்க. வண்டி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பாடி லைன்லேருந்து இன்டீரியர் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. இது உங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 lakh km ரன் ஆயிருக்குங்க. இது உங்களுக்கு கஸ்டமர் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 lakh 25,000 தாங்க கோட் பண்ணுறாங்க, நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க. இது எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு லைவ்ல இருக்குங்க. இன்சூரன்ஸ் வந்து 1 year ஃபுல்லாக இருக்குங்க. 2008 மாடல், ஒரே ஓனருங்க. இது ஃபைனான்ஸும் வாங்கிக்கலாங்க. இதுக்கு ஃபைனான்ஸ் வந்து ஒரு 1.5 lakhs 2 lakhs வரை ஃபைனான்ஸ் வாங்கலாங்க. இது நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸுங்க. இது மாடல் பார்த்தீங்கன்னா 2014 மாடல், ஹோண்டா அமேஸ் பெட்ரோல் வெஹிக்கிளுங்க. இது உங்களுக்கு கிலோமீட்டர் ரன் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 km தாங்க ரன் ஆயிருக்கு. இது உங்களுக்கு கஸ்டமர் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 lakh 25,000 தாங்க கோட் பண்ணுறாங்க, நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க. இது உங்களுக்கு சிட்டனில் ஒரு நல்ல ஒரு லக்ஸுரி ஃபீல் வருங்க. உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,20,000-25,000 தாங்க, நெகோசியபிள் தாங்க. இது ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 lakh to 3.5 lakhs வரை ஃபைனான்ஸ் வாங்கலாங்க. டவுன் பேமெண்ட் ஒரு 30,000 இருந்தால் போதும், தாராளமாக நம்ம இந்த வண்டி எடுத்துக்கலாம். எஸ் வேரியன்ட் வந்துருங்க. இது ஹோண்டா அமேஸ். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிடுங்க? 90,000 ஓடிடுது. நம்ம இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரன் அவுட் கேப்சருங்க. டஸ்டோட சேம் இது அங்கே வரும். இது உங்களுக்கு 110 PS வந்துடும். டஸ்டோட சேம் எல்லாமே அதாங்க. பாடி டைப் பண்ணிட்டுருந்தாங்க வேற. ரன் அவுட் கேப்சருங்க 2018 மாடல், சிங்கிள் ஓனருங்க, டீசல் வெஹிக்கிள். இது உங்களுக்கு கிலோமீட்டர் ரன் ஆகி பார்த்தீங்கன்னா 70,000 km தான் ரன் ஆயிருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இது உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன், எல்லா ஆப்ஷனுமே வந்துருங்க இந்த வண்டியில. இது உங்களுக்கு கஸ்டமர் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7 lakh 90,000 தாங்க கோட் பண்றாங்க, நெகோசியபிள் ப்ரைஸ் தானே. இது உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 7.5 lakhs வரை ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம். 2018 மாடல், ஒரே ஒன்று டீசல் வெஹிக்கிள். இது உங்களுக்கு மைலேஜ் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். 18+ கிடைக்கணும். டஸ்டர் பார்க்குறவங்களும் தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம். 2007 மாடலுங்க. இது உங்களுக்கு கிலோமீட்டர் ஆனால் பார்த்தீங்கன்னா 80,000 km ஓடி இருக்குங்க. இது 2007 செகண்ட் ஓனரில் இருக்குங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு லைவ் இருக்குங்க. இன்சூரன்ஸ் வந்து 1 வருஷத்துக்கு ஃபுல்லா இருக்குங்க. வண்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. பியூர் பெட்ரோல் வெஹிக்கிள்ங்க. உங்களுக்கு கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh 90,000 தாங்க கோட் பண்றாங்க, நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க. 1,90,000 ரூபாய் தாங்க கோட் பண்றாங்க, நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க. இது உங்களுக்கு பிரைவேட் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாங்க. இதுக்கு ஃபைனான்ஸ் வந்து ₹1 வரை ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம். ஷிஃப்ட் டிசைடுங்க. 2009 மாடல் PDIங்க, டீசல் வெஹிக்கிள் வந்துடும். இது உங்களுக்கு ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். ஷிஃப்ட் டிசைடில் 2009 வந்து சிங்கிள் ஓனரில் வண்டியே இல்லைங்க. இது நம்மள்ட்ட தாங்க இருக்கு. 38 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும்.
நம்பர் பார்த்தீங்கன்னா 9666 ஃபேன்சி நம்பர் வந்துருங்க. 2009 மாடல் விடிஏ டீசலுங்க. மைலேஜ் கோட்ரா ஜெட் பல் சொல்லவே வேண்டாங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. 2009 மாடல் ஒரே ஓனருங்க. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,65,000 தாங்க கோட் பண்ணது. நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க. ஒரு சடன் வெஹிக்கிள், ஆமாம், சடனில் ஷிஃப்ட் டிசைட் டீசல், டீசல் வெஹிக்கிள் ஒரே ஒரு கம்ஃபர்டபுள் இருக்குங்களா. ஆமாம், ஒரு ஃபேமிலிக்கு நல்ல சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஃபேமிலி யூஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கலர் நல்ல கலர் தான். ஆமாண்ணா, இப்போ நம்ம பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோங்க. 2008 மாடல், 2.6 சிஆர்டிஏ இன்ஜின் வந்துருங்க. இது உங்களுக்கு செகண்ட் ஓனரில் இருக்குங்க. இது உங்களுக்கு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் TN37 தாங்க. இது உங்களுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் வந்துருங்க. நாலுமே பிராண்டட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு கஸ்டமர் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450,000 கோட் பண்ணுறாங்கன்னா நெகோசியபிள் ப்ரைஸ் தானே. 2008 மாடல், செகண்ட் ஓனரில் இருக்குங்க. இது உங்களுக்கு TN37 லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க. ஃபேன்சி நம்பரோட வந்துருங்க. வண்டி நம்பர் 1515ங்க. $9,50,000 2015 மாடல், ஸ்கோடா சூப்பர், ஒரே ஓனருங்க. டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கும். நாலுமே பிராண்டட் நியூ டயர். நியூ டயர் இல்லையா? வந்து பாத்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ 2010 மாடலுங்க. இது உங்களுக்கு ஓனர்ஷிப் செகண்ட் ஓனருங்க. இது உங்களுக்கு KL ரெஜிஸ்ட்ரேஷன். இதே நீங்க TN எடுக்கிற மாதிரி இருந்தா 5.5 lakhs மேல வருங்க. இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 3.5 lakhs தாங்க கோட் பண்ணது. 2010 மாடல், பிளாக் கலருங்க. இது உங்களுக்கு இன்ஜின் பாத்தீங்கன்னா MOF இன்ஜின்ங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. இது உங்களுக்கு ஃபைனான்ஸ் வராதுன்னா 3.5 lakhs கோட் பண்றாங்கன்னா ரெடி கேஷோட வாங்கினா இனி பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம். இது நம்ம பாக்க வேண்டிய பாத்தீங்கன்னா செவரல் சேலுங்க. இது உங்களுக்கு 2015 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்ங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க. இது உங்களுக்கு டீசல் வெஹிக்கிள் வந்துருங்க. இது உங்களுக்கு மைலேஜ் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, 22+ கிடைக்குங்க. இது உங்களுக்கு கஸ்டமர் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,25,000 தாங்க கோட் பண்றாங்க. நெகோசியபிள் ப்ரைஸ் தானே. 2015 மாடல் ஒரே ஓனர் தான். டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டுறதுங்கண்ணா? டவுன் பேமெண்ட் இதுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்காதுன்னா பிரைவேட் ஃபைனான்ஸ் தானே வாங்க முடியும். டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 1.5 lakhs வாங்கினா பாக்கி லோன் பண்ணி கொடுத்துக்கலாம். டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கணும். எந்த செலவு வைக்காது இல்லைங்க? இல்லண்ணா, செவலட் சேர் டீசல்லாம் நல்லா இருக்கணும். நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா வால்ஸ் வேகன் போலங்க. 2011 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்ங்க. இது உங்களுக்கு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டீசல் வெஹிக்கிள்ங்க. இது உங்களுக்கு வேறு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் லைனுங்க. இது நாலுமே பிராண்டட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. நல்லா ஆர்டிஃபிஷியல் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரே ஓனருங்க. 2011 மாடலுங்க. இது கஸ்டமர் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,65,000 கோட் பண்ணுறாங்கன்னா நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இதுக்கு ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 lakhs வரை ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம். டவுன் பேமெண்ட் ஒரு 1 lakh, 1.5 lakhs இருந்தால் போதுன்னா தாராளமாக நம்ம இந்த வண்டி எடுத்துக்கலாம். 2011 மாடலும் ஒரே ஓனர் தான். மைலேஜும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், 22+ கிடைக்கணும். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி வந்து நீங்களும் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நான் சூப்பராகவே எல்லாத்துக்கும் கவனிக்கலாம். ஓகே, நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் எல்லாமே பண்ணி கொடுப்போம். கோயம்புத்தூர் ஐ சேனலை வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.